இன்றைய முதன்மை செய்திகள் புதுச்சேரி மாநிலத்தில் இன்று ஒரே நாளில் ஐநூற்று நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் புதுச்சேரியில் முழு ஊரடங்கு மாநில எல்லை மற்றும் நகர முக்கிய விதிகளில் மாநில முதலமைச்சர் நாராயணசாமி பொதுமக்கள் நடமாட்டம் குறித்து காரில் தங்கவாறு ஆய்வு புதுச்சேரி மாநிலத்தில் இன்று ஐநூற்று பதினோரு நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து பாதிப்பு எண்ணிக்கை பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாக உயர்ந்துள்ளது எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது இன்று ஒரே நாளில் ஐநூற்று பதினோரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் புதுச்சேரியில் இருபத்தி ஐந்து பேரும் காரைக்காலில் இருபத்தி எட்டு பேரும் ஏனாமில் ஐம்பத்தி மூன்று பேரும் மாகேவில் ஐந்து பேரும் அடங்குவர் மேலும் ஒரே நாளில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதனால் மாநிலத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை நூற்றி எண்பதாக உயர்ந்துள்ளது தற்போது வரை நான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஏழாயிரத்து நானூற்று எண்பத்தாறு நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் புதுச்சேரி மாநிலத்தின் பாதிப்பு எண்ணிக்கை பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாக உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் ஊரடங்கு நேற்று நடைமுறையில் உள்ள நிலையில் மாநில எல்லை மற்றும் நகர முக்கிய வீதிகளில் மாநில முதலமைச்சர் நாராயணசாமி பொதுமக்கள் நடமாட்டம் குறித்து காரில் சென்றவாறு ஆய்வு செய்தார் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த பதினைந்து நாட்களாக கொரோனா தொற்றின் தாக்கம் இரட்டிப்பாக அதிகரித்துள்ளது மேலும் பதினொன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இரண்டாவது வாரமாக நேற்று செவ்வாய்க்கிழமை புதுச்சேரியில் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்கள் நடமாட்டம் குறித்து மாநில முதலமைச்சர் நாராயணசாமி நகரின் முக்கிய வீதிகள் மற்றும் சென்னையில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரிக்குள் வரும் காலப்பட்டு எல்லையில் மாநில முதலமைச்சர் நாராயணசாமி ஆய்வு மேற்கொண்டார் மேலும் ஆய்வின் போது பணியில் இருந்த போலீசாரிடம் பொதுமக்கள் நடமாட்டம் குறித்து கேட்டறிந்து தொடர்ந்து தேவையில்லாமல் வெளியே சுற்றுபவர்கள் மீது அபராதம் விதிக்கவும் உத்தரவிட்டார் புதுச்சேரி அரசு வக்பு வாரிய தேர்தலில் போட்டியிடுவதற்காக சையது அகமது மொய்தீன் என்பவர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் புதுச்சேரி அரசின் மாநில வக்பு வாரியத்தின் புதிய உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக சையது அகமது மொய்தீன் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் புதுச்சேரியில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் நிவாரணம் வழங்க வேண்டும் மருத்துவமனைகளில் கூடுதலாக படுக்கைகள் ஏற்படுத்த தரக்கோரி முதலமைச்சர் நாராயணசாமியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக அரசு மருத்துவமனையில் படுக்கைகள் முழுமையான காரணத்தால் தொற்று உறுதி செய்யப்பட்டு வருபவர்கள் தற்பொழுது வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் கொரோனா தொற்று பரவலை துணைநிலை ஆளுநர் மற்றும் அரசு கட்டுப்படுத்த தவறியதாக கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தலைமை தபால் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தலா ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் மருத்துவமனையில் கூடுதலாக படுக்கைகள் ஏற்படுத்த வேண்டும் தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு பரிசோதனை மேற்கொண்டு விரைவாக பரிசோதனை முடிவுகளை அறிவிக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மற்றும் முதலமைச்சருக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து திடீரென போலீசாரின் தடுப்புகளை மீறி சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் முற்றுகை நடைபெற்றுக் போது முதலமைச்சர் நாராயணசாமியின் காரை மறித்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் முதலமைச்சர் நாராயணசாமி காரில் இருந்து இறங்கி நடந்து சட்டசபைக்குள் சென்றார் தொடர்ந்து முற்றுகையில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளை அழைத்து பேசி கோரிக்கைகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர் மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் கொரோனா பரவலை தடுக்க தவறிய மாநில அரசை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் புதுச்சேரியில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த கோரியும் கொரோனா பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாநில செயலாளர் மதிவாணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மத்திய பாஜக அரசு மற்றும் மாநில அரசை கண்டித்து சமூக இடைவெளியை கடைபிடித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரியில் தவணை தொகை கட்ட தவறிய பெண்ணை தகாத வார்த்தையால் பேசிய தனியார் நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் அங்கிருந்த பொருட்களை அடித்து உடைத்தனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா இவரது மனைவி சரஸ்வதி இவர் ஈஸ்வரன் கோவில் தெருவில் அமைந்துள்ள பிரபல தனியார் நிதி நிறுவனத்தில் அறுபதாயிரம் ரூபாய் தனிநபர் கடன் பெற்றுள்ளார் இதற்கு மாதந்தோறும் தவணை செலுத்தி வருகிறார் இந்நிலையில் ஊரடங்கு காரணமாக கடந்த இரு மாதங்களாக தவணை தொகை செலுத்த முடியவில்லை இதனிடையே நிதி நிறுவனத்திலிருந்து அப்பெண்ணை தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் சேவை மைய ஊழியர் ஒருவர் கடன் தொகை செலுத்தாதது குறித்து கேட்டுள்ளார் அப்பொழுது அந்த பெண் ஊழியர் கடன் பெற்ற சரஸ்வதியை தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார் இதுகுறித்து சரஸ்வதி தனது கணவருக்கு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பெண்ணை தகாத வார்த்தையால் பேசிய நிதி நிறுவனத்தை கண்டித்தும் அந்த ஊழியர் மன்னிப்பு கோர வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் பத்து பேருக்கும் மேற்பட்டோர் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்த தொலைபேசி கணினி நாற்காலி உள்ளிட்ட பொருட்களை அடித்து உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் கொரோனா நோய் தொற்று நிவாரணத்திற்காக டாடா பவுண்டேஷன் சார்பில் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வெண்டிலேட்டர் மற்றும் முப்பதாயிரம் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருகிறது இந்நிலையில் அரசு பொது மருத்துவமனைக்கு டாடா பவுண்டேஷன் சார்பாக அக்குழுவின் தலைவர் டாக்டர் சங்கர் சுகாதாரத்துறைக்கு வெண்டிலேட்டர் சுமார் முப்பதாயிரம் முகக்கவசங்களை முதல்வர் நாராயணசாமியிடம் வழங்கினார் நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மாவட்ட ஆட்சியர் அருண் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர் மோகன்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுச்சேரி மாநிலத்தில் இன்று ஒரே நாளில் ஐநூற்று பதினோரு நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி பாதிப்பு எண்ணிக்கை பதினொன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாக உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் புதுச்சேரியில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் முழு ஊரடங்கு மாநில எல்லை மற்றும் நகர முக்கிய விதிகளில் மாநில முதலமைச்சர் நாராயணசாமி பொதுமக்கள் நடமாட்டம் குறித்து காரில் தங்கவாறு ஆய்வு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன பாஸ் டிவியின் செய்திகளுக்காக நந்துதாசன் நாகலிங்கம்